குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள ஏத்தாப்பூரைச் சேர்ந்தவர் அறிவழகன், லாரி டிரைவர். இவரது மனைவி கலைவாணி. இந்த தம்பதிக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர். மூத்த மகன் கார்த்திகேயன் சிறு வயது முதல் IPS ஆக வேண்டும் என்பதை லட்சியமாக கொண்டு படித்து வந்துள்ளார். குடும்ப சூழல் காரணமாக பட்டப்படிப்பு முடித்தவுடன் IT நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தார். அப்போதும் தனது கனவை கைவிடாமல் பயிற்சி மையத்தில் சேர்ந்து UPSC தேர்வுக்கு தயாராகி வந்தார். முதற்கட்டமாக தேர்வு எழுதியதில் ரயில்வே அதிகாரியாக பணி கிடைத்தது. பணிபுரிந்து கொண்டு விடாமுயற்சியுடன் படித்து வந்து இந்த ஆண்டு IPS கனவை நனவாக்கியுள்ளார். IPS பாஸ் ஆன அவர் அடுத்த மாதம் ஹைதராபாத்துக்கு பயிற்சிக்கு செல்ல உள்ளார். விடாமுயற்சியுடன் IPS தேர்வில் சாதித்துள்ள கார்த்திகேயனால் அவரது குடும்பம் மட்டுமின்றி கிராமமே மகிழ்ச்சி அடைந்துள்ளது. நாங்கள் வந்து ஏத்தாப்பூர் கிராமத்தில் வசித்து வரோம். எனக்கு வந்து ரெண்டு பசங்களில் வந்து பெரிய பையன் பேர் கார்த்திகேயன், சின்ன பையன் பேர் விக்னேஸ்வரன். சின்னவனும் பெரியவனும் ரெண்டு பேருமே நல்லா படிக்கக்கூடிய பசங்க. நான் வந்து லாரியில் டிரைவராக ஓடிட்டு இருந்தேன். டிரைவராக ஓடிட்டு இருந்து அவங்கள நல்ல முறையில் படிக்க வைக்கணும், நம்ம டிரைவராக ஆகிட்டோம்ங்கிறதுனால பசங்களை நல்லா படிக்க வைக்கணும்னு படிக்க வச்சேன். பசங்களை நல்ல முறையில் படித்தாங்க. 10th வந்து ஸ்கூல் 3rd மார்க் வாங்கியிருந்தாங்க. அதே போல் 1+2 வந்து அந்தியூர் ஐடியலில் படிக்க வச்சேன் சார். அப்போ 2+2 வந்து ஈரோடு மாவட்டத்தில் 3rd இடம் வந்தார் சார். அந்த இதில் கவர்மெண்ட் காலேஜ் GT வந்து படித்தார் சார். அங்கே வந்து ப்ரீ சீட்டு கிடைச்சிது, ப்ரீ சீட்டில் படித்தார். அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது 3rd TCS செலக்ட் ஆகி வேலைக்கு போனார் சார். வேலைக்கு போயிட்டு நம்ம IPS ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்ததுனால வேலையை ரிசைன் பண்ணிட்டு திரும்ப வந்து இது சைடை துரைசாமி அவங்க மனிதநேய அறக்கட்டளையில் படித்தாருங்க. இலவசமாக படிச்சுட்டு 2017 எக்ஸாம் எழுதினாருங்க. எக்ஸாம் எழுதி இப்போ UPSC பாஸ் பண்ணார். அது வந்து ரயில்வேல கிடச்சிது. ரயில்வேல வந்து அசிஸ்டன்ட் கமிஷனராக டெல்லியில் வந்து ஒரு 3 ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் மதுரையில் வந்து அவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. டிவிஷனல் கமிஷனராக டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அவர் அங்கே மதுரையில் இருந்தாருங்க. மதுரையில் இருந்த டைமில் நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம். கல்யாணம் பண்ணுற பின்னாடி திரும்ப விடாமுயற்சியாக படித்தாருங்க. படித்து திரும்ப UPSC வந்து 2023 எழுதினாருங்க. 24 ஏப்ரல் மாதம் ரிசல்ட் வந்தது. அதில் வந்து IPS பாஸ் பண்ணியிருந்தார். திரும்ப வந்து இன்னும் வந்து மதுரையெல்லாம் ரயில்வேலாம் வேலையில் இருந்துகிட்ருக்காரு. அடுத்த மாதம் 8th தேதி மதுரை இது ஹைதராபாத்துக்கு ட்ரைனிங் போகிறார் சார்.